இளம்பிள்ளை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த ராத்திகர் விழாவின் தலைவர் ராத்திகர் விழாவின் தலைவர் அருமை தோழர் கோகுலக்கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற வருகை தந்திருக்கிற நாம் தமிழர் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை தோழர் சீமான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கிற பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே, ஒரு நல்ல ஒரு மூடநம்பிக்கை ஊர்வலத்தை ஒழுங்கு செய்து அந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு நிகழ்ச்சிகளுக்கு முன்னின்று ஒத்துழைப்புகளை நல்கி இந்த கூட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் தோழர் கோவை ஆறுசாமி அவர்களே, அவருக்கு துணையாய் நின்று உழைத்த தோழர் பொள்ளாச்சி பிரகாஷ் அவர்களே, கோபால் அவர்களே, குழுவினர்களே, இந்த நிகழ்ச்சியில் மந்திரமல்ல தந்திரவே என்ற நிகழ்ச்சியை நடத்தி விடைபெற்று சென்றிருக்கிற தோழர் சிற்பி ராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நல்ல இசை நிகழ்வை ஊர்வலத்தின் முன்பக்கமாக நடத்தி வந்த பல்லடம் தோழர்களே, இந்த பெரும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருப்பதின் முதன்மை தோழராக இருக்கிற தோழர் முத்துமாணிக்கம் உட்பட்ட கழகத்தின் பொறுப்பாளர்களே, வருகின்றிருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாத்திகர் விழா என்ற பெயரால் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக நாத்திகர் என்றால் நாம் நினைத்துக் கொண்டிருப்பது, பொதுவான மக்கள் மனதில் இருப்பதெல்லாம், கடவுளை யார் யார் நம்பவில்லையோ, இந்த உலகத்தை படைத்து நிர்வகித்துக் கொண்டிருப்பவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்ற ஒருவனை உண்டு என்று சொல்பவர்கள் ஆத்திகர்கள் என்றும், இல்லை என்று சொல்பவர்களை நாத்திகர் என்றும் தான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பார்ப்பனர்கள் மொழியில் அப்படி இல்லை தோழர்களே, அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பார்ப்பனர்களை பொறுத்தவரை வேதங்களை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஆத்திகர்கள். கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாத்திகர்கள். அப்படித்தான் சங்கராச்சாரி உட்பட எல்லோரும் பொருள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதை நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால், சங்கராச்சாரியே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியதெல்லாம் ஒரு புத்தகமாக தெய்வத்தின் குரல் என்று போட்டிருக்கிறார்கள். அதில் சொல்லுகிறார், நாஸ்திகம் என்றால் சுவாமி இல்லை என்று சொல்லுகிற நிரீச்சர்வாதம் என்றுதானே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது தப்பு. சுவாமி இல்லை என்று சொல்லிக்கொண்டே கூட ஆசிரியர்களாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட பல பேர் இருந்திருக்கிறார்கள். அது என்ன வேடிக்கையாக இருக்கிறது? அப்படியானால் ஆஸ்திகம் என்றால் தான் என்ன? ஆஸ்திகம் என்றால் வேதத்தில் நம்பிக்கை இருப்பது என்றுதான் அர்த்தம். இதுதான் தெய்வத்தின் குரலில் இரண்டாவது பாகத்தில் பக்கம் 407 சங்கராச்சாரி சொல்லியிருப்பது இதுதான். ஏன் வேதத்தை அவர் முன்மொழிகிறார்? வேதத்தில் இருக்கிறபடி நடந்து கொள்ளுங்கள் என்றால் என்ன வேதம் சொல்லுகிறது? அதுதான் நம்மை 4 வர்ணமாக சொல்லுகிறது. அந்த வேதம் தான் பார்ப்பான் தான் உலகமே என்று சொல்லுகிறது. வேதத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லுகிறான் ரிக்வேதத்தில், அதைத்தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும், அவருக்கு உரிமை வேண்டும், அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகராக உரிமை வேண்டும் என்பதற்காக கலைஞர் அவர்கள் 2 முறை சட்டம் கொண்டு வந்தார்கள். 1971 ஒரு முறை சட்டம் இயற்றினார்கள், 2006 மறுமுறை கையெழுத்திட்டு பயிற்சியும் கொடுத்தார்கள். ஆனாலும் அது இன்னும் கிடப்பில் கிடப்பதற்கு காரணம், உச்சநீதிமன்றத்தில் அவன் ஓர் வழக்கு தொடுத்தார்கள் பார்ப்பனர்கள். 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஏற்றுக்கொண்ட செய்திக்கு ஒரு 10 பார்ப்பனர் வழக்கு தொடுத்து 3 பார்ப்பனர்கள் மறுப்பு தெரிவித்தார்கள். என்ன காரணம் என்றால், வேதத்தின் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டினார். அது சொல்லுகிறது, உலகமெல்லாம் கடவுள், உலகமே கடவுளுக்குத்தான் கட்டுப்பட்டது. கடவுள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர், மந்திரம் பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டது. எனவே பார்ப்பனர்கள் தான் நமது கடவுள்கள் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறார். எனவே பார்ப்பனர்கள் தான் கடவுளுக்கான மந்திரத்தை ஓத வேண்டும் என்பதை ரிக்வேதம் சொல்லுகிறது. எனவே மற்றவர்கள் பூஜை செய்யக்கூடாது என்று வாதங்களில் ஒரு வாதமாக எடுத்து முன்வைத்தார்கள். தீர்ப்பிலும் அதை எழுதியிருக்கிறார், தெய்வாதீனம் ஜகத் சர்வம், தெய்வத்தின் அடிப்படையில் தான் ஜகத் பூரா இருக்கிறது. மந்திராதீனம் து தெய்வதம், தன் மந்திரம் பிராமணாதீனம் பிராமணா மம தேவதா என்பதுதான் அந்த ஸ்லோகம். எனவே வேதத்தில் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் சொல்லுகிறோம், இல்லை, வேதத்தை பற்றி கவலை இல்லை, கடவுளை பற்றி கவலை இல்லை, மனிதனுக்கு ஒழுக்கம் வேண்டும், மனிதனுக்கு நற்பண்புகள் வேண்டும், சமுதாயத்தின் மீது அக்கறை வேண்டும், இதுதான் தேவையானதே தவிர கடவுள் அல்ல என்று நாம் சொல்லுகிறோம்.